ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் வசனம் 27. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். என்னங்க உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறாருன்னா, சமாதானத்தையே கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல. அப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒரு மாடல் கேட்குறோம், ஒரு மாதிரி கேட்குறோம். அப்படின்னா உலகத்தை இதை மாதிரி தருவாரா, அதை மாதிரி தருவாரா, இதை போல தருவாரா, அவரை மாதிரி நான் மாற மாட்டேனா, அவங்கள மாதிரி நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அப்படி அல்ல, உன்னை குறித்து ஒரு வரைபடம் என் தேவன் வைத்திருக்கிறார். உன்னை வாழ வைப்பதற்காக தேவன் ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கிறார். நீ பயணிக்க வேண்டியதான ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அப்படின்னா உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். அப்ப தேவன் கொடுக்கிறதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது நன்றா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, தேவன் ஒரு வித்தியாசமான பரலோகத்தினுடைய தேவனுடைய திட்டமே வேறு. ஆனா நாம நினைக்கிறோம் ஆண்டவர் இதைத்தானே கொடுப்பாரு, அதைத்தானே கொடுப்பாரு, அந்த பிரகாரம் கொடுப்பார், இந்த பிரகாரம் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகத்துல இருந்தும் அல்ல, உலகத்திலிருந்து அல்ல, என்னுடைய சமாதானத்தை தான் கொடுக்கிற. ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகத்தை மாதிரி கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, தேவன் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உனக்காக கொடுக்க அவர் அறிந்திருக்கும் போது, ஆமென், அதை போல தரமாட்டாரா, அவரை மாதிரி என்னை வாழ வைக்க மாட்டாரா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாதா, இதை போல வாழ்க்கை நம்மளாக தேடி போனோன்னா அது அதில் இனிமையே இருக்காது, அது தேவ கிருபை இருக்காது. நாம் தேடிக்கிட்டு இதை ஆசீர்வதின்னு சொல்கிறது அது ஆசீர்வாதமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடையதையே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாருன்னா அவர் ஏதோ ஒன்றை உனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த நாளிலே கற்று அதைத்தான் வலியுறுத்துகிறார். இவ்வளோ நாளாக நீ காத்திருக்கிற, இவ்வளவு நாளாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கலை, இவ்வளவு நாளாக நீ வெக்கப்பட்டு நின்றுருக்கிற, ஆனால் சொல்கிறாரு ஏதோ ஒன்றை உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடையதையே கொடுக்குறேங்கிறாரு. அதனால் நீ பயப்படாத, கலங்காத, கர்த்தர் இந்த நாளிலே உன் தேவைகளை ஆமென் பூர்த்தியாக்குவார், உன்னுடைய செபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் உனக்கு வாழ்வு தருவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.